1 சாமுவேல் நூல் அதிகாரம் 25. சாமுவேலின் இறப்பு. சாமுவேல் இறந்தார். இஸ்ரேல் எல்லோரும் ஒன்று கூடி அவருக்காக துக்கம் கொண்டாடினர். பின்பு அவர்கள் அவரை ராமாவிலுள்ள அவரது இல்லத்தில் அடக்கம் செய்தனர். தாவீது புறப்பட்டு பாரான் மலைநிலத்திற்கு சென்றார். தாவீதும் அபிகாயிலும் காமேலில் சொத்துக்களையுடைய ஒருவன் மாவோனில் இருந்தான். அம்மனிதன் செல்வமிக்கவன். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தன. அவன் கர்மேலில் தன் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரித்து கொண்டிருந்தான். அம்மனிதன் பெயர் நாபால். அவன் மனைவியின் பெயர் அபிகாயில். அப்பெண் மிகுந்த அறிவும் அழகும் வாய்ந்தவள். அவள் கணவனோ முரடனும் இழிந்தவனுமாயிருந்தான். அவள் ஒரு கலேபியன். நாபால் தன் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பதை தாவீது பாலைநிலத்தில் கேள்விவிட்டார். தாவீது அங்கே 10 இளைஞர்களை அனுப்ப எண்ணி அப்பத்து பேரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு சென்று அங்கு நாபாலை கண்டு என் பெயரால் அவனுக்கு சமாதான வாழ்த்து கூறுங்கள். அவனை நோக்கி, உமக்கும் உன் குடும்பத்துக்கும் உமக்கும் உள்ள அனைத்துக்கும் நலனுள்ளதாக, ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள் உம்மிடம் இருக்கிறார்கள் என கேள்வியுற்றேன். உம் இடையர்கள் எங்களோடு இருந்தார்கள். நாங்கள் அவர்களை துன்புறுத்தியதில்லை. கர்மேலில் அவர்கள் இருந்த காலமெல்லாம் எதையும் இழக்கவும் இல்லை. உம் பணியாளர்களை கேளும், அவர்கள் உமக்கு சொல்வார்கள். ஆதலால் இந்த இளைஞர்களுக்கு உம் கண்களில் தயவு கிடைக்கட்டும். ஏனெனில் நாங்கள் ஒரு திருவிழா நாளில் வந்துள்ளோம். உம்மால் கொடுக்க முடிந்ததை உம் அடியார்களுக்கும் உம் புதல்வன் தாவீதுக்கும் தந்தர்கள் என கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். தாவீதின் இளைஞர்கள் சென்று நாபாவிடம் தாவீதின் பெயரால் அவை யாவற்றையும் கூறி காத்திருந்தனர். நாபால் தாவீதின் இளைஞர்களிடம், தாவீது என்பவன் யார்? ஈசாயின் மகன் யார்? தங்கள் தலைவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பணியாளர் இந்நாளில் பலர் உள்ளனர். என் அப்பங்களையும் தண்ணீரையும் ரோமம் கத்தரிப்பதற்காக நான் அடித்து சமையல் செய்த இறைச்சிகளையும் எடுத்து எங்கிருந்தோ வந்த மனிதர்களுக்கு நான் கொடுப்பதா என்று பதிலளித்தான். அதனால் தாவீதின் இளைஞர்கள் திரும்பி வந்து அவரிடம் எல்லாவற்றையும் அப்படியே கூறினர். தாவீது தம் ஆட்களை நோக்கி, நீங்கள் அவரவர் வாள்களை எடுத்து கட்டி கொள்ளுங்கள் என்றார். அதன்படி அவர்கள் ஒவ்வொருவனும் தன் வாளை கட்டி கொண்டான். தாவீதும் தன் வாளை கட்டி கொண்டார். அவருடன் 400 பேர் செல்ல 200 பேர் பயண மூட்டைகளின் அருகில் இருந்து கொண்டனர். நாபாலுடைய பணியாளர்களில் ஒருவன் அவன் மனைவி அபிகாயிலிடம், இதோ நம் தலைவருக்கு வாழ்த்து சொல்ல பாலை நிலத்திலிருந்து தாவீது தூதர்களை அனுப்பினார். அவர்களை இவர் அவமானப்படுத்தி விட்டார். இருப்பினும் அந்த ஆட்கள் எங்களுக்கு நன்மையை செய்தனர். எங்களை துன்புறுத்தியதில்லை. நாங்கள் வயல்வெளிகளில் அவர்களோடு நடமாடிய காலமெல்லாம் எதையும் இழக்கவில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர்களோடு வாழ்ந்த நாள் முழுவதும் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் சுவராக இருந்தனர். எனவே இதை அறிந்து நீர் யோசித்து என்ன முடிசுமென்று பாரும். ஏனெனில் நம் தலைவர் மேலும் அவர் வீட்டார் மேலும் கண்டிப்பாக தீமை வரவிருக்கிறது. இவரோ யாருமே அவரோடு பேச துணியாத அளவுக்கு தீய குணமுடையவராக இருக்கிறார் என்றனர். இதை கேட்ட அபிகாயில், 200 அப்பங்கள், 2 துருத்தி திராட்சைப்பழ ரசம், தோலிருத்த 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயறு, திராட்சைப்பழ அடைகள், 100 அத்திப்பழ அடைகள், 200வற்றை விரைந்தே எடுத்து ஒரு கழுதை மேல் ஏற்றினார். அவர் தம் பணியாளர்களை நோக்கி, நீங்கள் எனக்கு முன்னே செல்லுங்கள், நான் உங்களுக்கு பின் வருகிறேன் என்றார். ஆனால் இதை பற்றி தம் கணவர் நாபாலிடம் தெரிவிக்கவில்லை. அவர் கழுதை மேல் ஏறி பயணமாகி மலைச்சரிவு பாதையில் இறங்கி வருகையில் தாவீதும் அவருடைய ஆள்களும் அவரை நோக்கி இறங்கி வந்தனர். அவர் அவர்களை சந்தித்தார். அப்பொழுது தாவீது, இந்த மனிதனுக்கு பாலைநிலத்தில் இருந்ததையெல்லாம் நான் காமாற்றியது வீண்தான். அவனுடைய பொருள்கள் யாவையும் அவன் இழக்கவில்லை. இருப்பினும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமையே செய்தான். அவனுக்கு சொந்தமானவர்களில்
ஓர் ஆண்மகன் கூட பொழுதுபடியை மட்டும் நான் உயிரோடு விட்டு வைத்தால் கடவுள் அதற்கும் அதற்கு மேலும் தாவிதை தண்டிப்பாராக என்று சொல்லி கொண்டிருந்தார். அபிகாயில் தாவிதை பார்த்த பொழுது கழையிலிருந்து வேகமாக இறங்கி அவர் முன் தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். அவர் தாவிதின் காலில் விழுந்து, என் தலைவரே, பழி என் மேல் மட்டும் இருக்கட்டும், உம் அடியவள் சொல்லப்போவதை நீர் செவி கொடுத்து கேட்க வேண்டுகிறேன். என் தலைவரே, அந்த தீய குணமுடைய மனிதராகிய நாவாலை பொருட்படுத்த வேண்டாம், ஏனெனில் அவர் தம் பெயருக்கேற்ப ஒரு மூடர். நாபால் என்பது அவரது பெயர். அதன்படி மூடத்தனமும் அவருக்குண்டு. என் தலைவராகிய நீர் அனுப்பிய இளைஞர்களை உம் அடியவள் பார்க்கவில்லை. இப்பொழுது என் தலைவரே, நீ இரத்தத்தை சிந்தாதவாரும், நீர் உம் கைகளினால் பழிக்கு பழி வாங்காதவாறும் உம்மை தடுத்தவர் ஆண்டவரே. வாழும் ஆண்டவர் மேலும் உம் இருக்கையின் மேலும் ஆணை. உம் பகைவர்களும் என் தலைவராகிய உமக்கு தீமை செய்ய முயல்பவர்களும் நாபாலைப் போல் ஆவார்களாக. இப்பொழுது உம் அடியவள் என் தலைவருக்கு கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என் தலைவரின் அடிச்சு விட்டை பின்தொடரும். இவ்விளைஞரிடம் அளிப்பீராக. உம் அடியவளின் குற்றத்தை மன்னிக்க வேண்டுகின்றேன். என் தலைவரே, நீர் ஆண்டவரின் போர்களை தடுத்ததால் என் தலைவராகி உமக்கு ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை உறுதியாக கட்டி எழுப்புவார். உம் வாழ்நாள் முழுவதும் எத்தீங்கும் உம்மை அணுகாது. உம்மை தாக்கவும் உம்மை கொல்லவும் யாராவது எப்பொழுதாவது எழுந்தால் என் தலைவரின் உயிர் உம் கடவுளாகி ஆண்டவரின் பாதுகாப்பில் வாழ்வோரின் கட்டுக்களில் இருக்கும். உம் எதிரிகளின் உயிர்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல் எரியப்படும். ஆண்டவர் என் தலைவராகிய உம்மை குறித்து தாம் வாக்களித்த நன்மைகளையெல்லாம் செய்து இஸ்ரேலின் அரசராக ஏற்படுத்துவார். அப்பொழுது காரணமின்றி இரத்தம் சிந்தினது குறித்தோ, என் தலைவர் பழிக்கு பழி வாங்கியது குறித்தோ என் தலைவருக்கு துயரோ வருத்தமோ உண்டாகாது. என் தலைவராகி உமக்கு ஆண்டவர் வெற்றி அளிக்கின்ற போது உம் அடியவளை நினைவு கூர்ந்தருளும் என்றார். தாவீது அபிகாயிலை நோக்கி, இன்று உன்னையிடம் அனுப்பிய இஸ்ரேல் கடவுளாகி ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. இரத்தப்பழி குற்றங்களிலிருந்து பழிதீர்ப்பதிலிருந்தும் என்னை இன்று தடை செய்த நீர் ஆசி பெறுவாய். உன் நுண்ணறிவு ஆசி பெறுவதாக. நீ விரைவாக என்னை சந்தித்து வராதிருந்தால் பொழுது விடுவதற்குள் நாவாலை சொந்தமான வயல்களில் ஓர் ஆண்மகனை கூட உயிரோடு விட்டு வைத்திருக்க மாட்டேன். இதை உனக்கு தீங்கு செய்வதிலிருந்து என்னை தடுத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் உறுதியாக சொல்கிறேன் என்றார். பின்பு அபிகாயில் தமக்கு கொண்டு வந்ததை தாவீது அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவரை நோக்கி, சமாதானத்துடன் நீ உன் வீட்டுக்கு போ, உனக்கு செவி கொடுத்து உன் வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளேன் என்றார். அபிகாயில் நாமாவிடம் வந்தபொழுது அவன் அரச விருந்துக்கு ஒப்பான விருந்தொன்றை தன் வீட்டில் அனுபவித்து கொண்டிருந்தான். அவன் உள்ளம் களிப்புற்றிருந்தது. அவன் மிகுந்த குடிபோதையில் இருந்ததால் பொழுது விடியும் வரை அவர் எதையும் பேசாதிருந்தார். காலையில் நாவால் திராட்சை மதுவின் போதை தெளிந்தபின் அவன் மனைவி இவை அனைத்தையும் அவனிடம் கூறினாள். அப்பொழுது அவன் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி கல்லை போல் செயலற்றவன் ஆனான். ஆண்டவர் நாவாலை வதைத்ததால் சுமார் 10 நாட்களுக்கு பின் அவன் இறந்தான். நாபால் இறந்து விட்டதை தாவீது கேள்வியுற்ற போது, நாபால் கையினால் எனக்கு வந்த இழிவுக்கு நிகராக நீதி வழங்கி தம் அடியவனை தீமை செய்யாதவாறு காப்பாற்றி ஆண்டவர் வாழ்த்தப்பெறுவாராக. நாபாலின் தீமைகளான அவன் தலைமேல் விழுமாறு ஆண்டவன் அவற்றை திருப்பிவிட்டார் என்றார். பின்பு அபிகாயிலை மணந்து கொள்வதற்காக தாவீது அவரிடம் தூது அனுப்பினார். தாவீதின் பணியாளர்கள், கர்மேலில் இருக்கின்ற தாவீது உம்மை மணந்து கொள்ள விரும்புகிறார், அதற்காக எங்களை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். அவர் எழுந்து தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்கி, இதோ உம் அடியானாகிய நான் என் தலைவரின் பணியாளர்களுடைய கால்களை கழுவும் பணிப்பெண்ணாக இருப்பேனாக என்றாள். உடனே அபிகாயில் ஒரு கழுதை மேல் ஏறி விரைந்து சென்றார். பணிப்பெண்கள் 5 அவருடன் சென்றார்கள். அவர் தாவீதின் தூதர்களை பின்தொடர்ந்து சென்று அவருக்கு மனைவியானார். இஸ்ரேலை சார்ந்த அகினோவாவும் தாவீதை மணந்து கொண்டார். அவர்கள் இருவரும் அவருக்கு மனைவியானார்கள். சவுல் தம் புதல்வியும் தாவீதின் மனைவியுமான
மீக்காலை கல்லீம் ஊரானாகிய எலியாசின் மகன் பல்திக்கு மனமுடித்து கொடுத்திருந்தார். அதிகாரம் 26. தாவீது சவுலை மீண்டும் கொல்லாது விடல். பின்னர் சீபியர் கிபாயிலிருந்த சவுலிடம் சென்று, தாவீது எசிமோனுக்கு எதிரே உள்ள அக்கிலா குன்றில் ஒளிந்திருக்கிறான் என்று கூறினார். ஆதலால் சவுல் சீபு பாலைநிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். சவுல் எசிமோனுக்கு எதிரே சாலையோரம் இருக்கும் அக்கிலா குன்றின் மேல் பாறை அமைத்தார். ஆனால் தாவீது பாலைநிலத்திலேயே இருந்தார். சவுல் பாலைநிலத்தில் தன்னை பின்தொடர்ந்து வருவதை அறிந்து தாவீது ஒற்றர்களை அனுப்பி சவுல் வந்தது உண்மைதான் என்று உறுதிப்படுத்தி கொண்டார். உடனே தாவீது எழுந்து சவுல் பாலம் இறங்கியிருந்த இடத்திற்கே சென்றார். சவுலும் அவர் படைத்தலைவனும் நேரின் மகனுமான அப்னேரும் படுத்திருந்த இடத்தை பார்த்தார். சவுல் பாசறையினுள் படுத்திருக்க அவர்தம் வீரர்கள் அவரை சுற்றிலும் படுத்திருந்தனர். அப்பொழுது தாவீது இத்தியன் அமிலேக்கையும் செருபாவின் மகனும் யோவாவின் சகோதரனுமாகிய அபிசாயையும் நோக்கி, சவுல் இருக்கும் பாளையத்திற்கு என்னோடு வருவது யார் என்று கேட்க, உம்முடன் நான் வருகிறேன் என்று அபிசாயி பதிலளித்தான். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தில் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது கட்டில் அருகில் ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்பநேரம் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்பு வைத்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் 1 குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப்போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவர் யார் என்று சொல்லி தடுத்தார். மேலும் தாவீது, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, ஆண்டவரே அவரை கொல்லட்டும், அவர் காலம் நிறைவுற்று தாமாக இறக்கட்டும், அல்லது போரில் சென்று அவர் மடியட்டும், ஆண்டவரால் திருப்புலி செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக. எனவே அவர் தலைமாட்டில் இருக்கும் ஈட்டியையும் தண்ணீர் குவளையும் எடுத்துக்கொண்டு நாம் புறப்படுவோம் என்றார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டிலிருந்து ஈட்டியையும் தண்ணீர் குவளையும் எடுத்துக்கொண்டபின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவிழுந்த ஒரு குன்றன் மீது நின்றார். அவர்களிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. அங்கிருந்து படைவீரர்களையும் நேரின் மகன் அபிநேரையும் தாவீது கூப்பிட்டு, அப்பநேர், நீர் மறுமொழி சொல்ல மாட்டாயா என்று கேட்டார். அப்பநேர் அதற்கு, அரசரை நேராக அழைக்கும், நீ யார் என்று கேட்டான். அப்பொழுது தாவீது அப்பநேரிடம், நீர் வீரன் அல்லவா, இஸ்ரேல் உனக்கு நிகரானவர் யார், பின் ஏன் நீ உன் தலைவராகிய அவரை விழித்திருந்து காக்கவில்லை, மக்களில் ஒருவன் உன் தலைவராகிய அரசரைக்குள்ளே அங்கு வந்தானே, நீ செய்த இச்செயல் சரியல்ல, ஆண்டவரால் திருப்புளி செய்யப்பட்ட உங்கள் தலைவரை நீங்கள் விழித்திருந்து காக்க தவறியதால் நீ சாவுக்கு உள்ளாவா என்று வாழும் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன். அரசின் ஈட்டியும் அவர் தலைமாட்டிலிருந்த தண்ணீர் குவளையும் இப்பொழுது எங்கே உள்ளன என்று பார் என்றார். சவுல் தாவீதின் குரலை அறிந்து கொண்டு, என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று கேட்க, அதற்கு தாவீது, என் தலைவராகிய அரசரே, இது என் குரல்தான் என்றார். மீண்டும் அவர், தன் தலைவராகிய நீர் உம் அடியானை இப்பனை பின்தொடர்ந்து வருவது ஏன், நான் என்ன செய்தேன், என்னிடமுள்ள குற்றம் என்ன, ஆதலால் இப்பொழுது அரசராகிய என் தலைவர் தம் அடியானின் வார்த்தைகளை கேட்பாராக, ஆண்டவர் உம்மை எனக்கு எதிராக ஏவிவிட்டிருப்பின் அவர் என் பழியை ஏற்றுக்கொண்டனும், மனிதர்கள் அப்படி செய்யாதிருந்தால் அவர்கள் ஆண்டவர் திருமுன் சபிக்கப்படுக, ஏனெனில் நீ சென்று வேற்று திருவை தெய்வங்களை வழிபடு என்று.